அரிசுவை சாரல் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கும். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமான இருக்குது. ஸோ கூகுள் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்ட கடை. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, கடைக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கறி தோசை, முட்டை கொத்து இட்லி. ஸோ இதோட மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ சிக்கன் கிளி புரோட்டா இந்த கடையோட ஃபேமஸு, அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன், அப்புறம் கில்மா பிரியாணி ரெண்டு சைடு. ஸோ செட்டிநாடு சிக்கன் கிரேவி சால்லாம். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிளி புரோட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம வந்து மேக்கிங் காமிச்சோம், இப்போ நான் வந்து அன்பாக்சிங் காமிக்கிறேன். ஸோ கிளி புரோட்டா அன்பாக்சிங். ஓகே, ஸோ நாங்களுமே வந்து நாங்களாம் வந்து செல்ஃப் குவாரண்டைனில் இருந்தோங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் குவாரண்டைனில் இருக்காங்க, செல்ஃப் குவாரண்டைனில் தான் இருந்தோம். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோஸ் வரலை. ஸோ டு பி ஃப்ரங்க் அதுதான். ஸோ பா கேமராமேன் ஜூம் பண்ணுங்கப்பா, ஜூம் பண்ணுங்கப்பா. அடடடடடா எப்படி சூப்பராக இருக்கா. புரோட்டா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு புரோட்டாக்கு மேலே இன்னொரு புரோட்டா வச்சு, ஸோ கிரேவியெல்லாம் ஊற்றி மேலே ஒரு ஆம்லெட் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிக்கன் கிளி புரோட்டாவில் வந்து ஆம்லெட் இந்த கடையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன், மேலே ஒரு ஆம்லெட்டு. ஸோ பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவா. ஸோ ரொம்ப ஈகராக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாழை இலையோடு வச்சு சாப்பிட்றதற்கு, ஸோ பெரிய பைட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் உள்ளே இருக்குது பாருங்கள், எத்தனை லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். சீக்கிரம் எடுப்பா, சூடாக இருக்கு, ரொம்ப சூடாக இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி தோசைகள் ரைட். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ பெரிய பைட்டாகவே நான் போகிறேன். அப்படியே புரோட்டா வந்து பஞ்சு மாதிரி இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கிரேவிக்குள்ளே ஊற வச்சுருக்காங்களே, ஸோ இட் மேக்ஸ் ரொம்ப இன்னி சாஃப்டாக இருக்கும். கூட வந்து மேலே வந்து ஆம்லெட் போட்டுருக்காங்களே, அதுதான் வந்து ஐசிங் ஆன் தி கேக்கு. ஸோ எனக்கு வந்து அதுதான் வந்து டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்குது, சான்ஸே இல்லைங்க, செமையாக இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு கேட்கும்போது வந்து முக்கியமாக இதுக்காகவே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஸோ சான்ஸே இல்லை. கூட கிரேவி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாக இருக்கும், யூஸ்வலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசி சாப்பிடுவோம்ல. ஸோ ஆக்சுவலாக சூடாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. அவசம் சான்சேல போங்க. ஸோ நாங்களாம் செல்ஃப் குவாரண்டைனில் இருந்தனால வந்து நிறைய ஹோட்டல்ஸ் மிஸ் ஆகி போச்சுங்க. ஸோ ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு சொல்லலாம், சீசன் சீசன் மாறும்ல. ஸோ நிறைய ஹோட்டல் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கில்மா பிரியாணி. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கில்மா பிரியாணி. ஸோ இதோட மெனு கார்டு நான் வந்து போடுறேங்க வீடியோவில், எண்டில் போடுறேன். ஸோ மெனு கார்டு பார்க்குறவங்க வீடியோ எண்டில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் கில்மா பிரியாணிக்கு முட்டை, சில்லி சிக்கன் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பெப்பர் சிக்கன். ஸோ நல்லா கருவேப்பிலை ஸ்மெல்லு. நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும், நகர்த்திட்டு ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும்.
எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பாருங்களேன். இதா ஓ ஃப்ரெல் சிக்கன். ஸோ எனக்கு கில்மா பிரியாணியில் முட்டை வரல. ஸோ அவ்வளோதான், முட்டை இல்லை. ஸோ கில்மா பிரியாணி கேன் ஆக்சுவலாக கில்மா பிரியாணி போடும் போதே எனக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துச்சு. ஸோ நல்லா வந்து கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இந்த மட்டும் கூட முட்டை வர உடச்சி ஊற்றி பிரியாணி போட்டு திருப்பி கொடுத்தாங்களா. எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட் தான் நைஸ். பெப்பர் சிக்கன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கடையில் வந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. ஸோ மெயின் கார்டு வந்து நான் கடைசியில் போடுறேன், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டம்பாளையத்தில் மெயின்லேயே இருக்குது. ஸோ கூகுள் மேப் லிங்க்கும் போகிறேன். ஸோ சீ திஸ் சிக்கன் இவ்வளோ டென்னராக இருக்கு பாருங்கள். பெப்பர் சிக்கன் மட்டும் எங்கள் வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும், ஸோ அந்த டேஸ்ட் வருது. சண்டே சண்டே எங்கள் வீட்டில் செய்வாங்க. ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னி ஈகராக வெயிட் பண்ணது வந்து நம்ம கொத்து புரோட்டா பார்த்துருப்போம், கொத்து சப்பாத்தி கூட பார்த்துருக்கேன். ஆனால் கொத்து இட்லி வந்து அதுவும் முட்டை கொத்து இட்லி. ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து கொத்து புரோட்டா மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இட்லி. ஸோ அந்த இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். ஓகே, கொத்து இட்லிக்கு வந்து சால்னா ஊத்துறா ஊத்துறா சால்னா ஊத்துறா. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா இந்த இட்லி நம்ம ஊற வச்சு நம்ம சிக்கன் குழம்புல ஊற வச்சு அது கொஞ்சம் மேலே முட்டை உடச்சு ஊற்றுனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இட்லி நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதும் உள்ளே ஈஸியாக இறங்குது சீக்கிரம். இந்த ரோட்டெல்லாம் கொஞ்சம் கழிச்சு கழிச்சு சாப்பிடும். இட்லினால
நல்லா கீழே இறங்குது. சாப்பிட்டாருங்களா? இன்ஸ்டாகிராம் பேஜுக்காக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். சாயந்தரம் வந்து ஃப்ரெண்டு ட்ரக்கு சவரமாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கே போய் சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து ரிவ்யூக்கு சாப்பிட்டுருக்கோம். ஸோ கேப் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான். ஸோ வீக்கெண்ட்ஸ்னாலே எங்களுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ், நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ போத் சாட்டர்டே அண்ட் சண்டே இதுதான் எங்களோட வேலை. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கறி தோசை. இவ்வளோ பெரிய தோசை பாருங்கள். ஆக்சுவலாக இது தோசைங்க, பீஸா சைஸில் இருக்கிறேங்க. ஐய், ஸோ சாப்பிடலாமா? ஸோ நான் எனக்கு இவ்வளோ வேண்டாம். ஸோ பிச்சு ஆக்சுவலாக வந்து தோசை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, லைட்டாக இருக்கனால தின்னாக இருக்கனால ஈஸியாக பிக்க முடியுது. ஸோ ஊத்தாப்பம் கன்சிஸ்டன்சியும் இல்லை, தோசை கன்சிஸ்டன்சியும் இல்லை. ஸோ அது வந்து செமி செமி சைடு செமி ஊத்தாப்பம் செமி தோசை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ உள்ள இன்க்ரீடியன்ஸ் வரேன். தெரியுதா? இது அந்த லேயர். ஸோ ஸோ இதோட மேக்கிங்குமே வந்து நான் போ வீடியோவில் போடுறேங்க. ஸோ கிரேவி சூப்பராக இருக்கும். நான் சும்மா பேசிக்கே சொல்லலை. என்னென்னா இந்த கறியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்களே. ஸோ சாப்பிட சாப்பிட வந்து எனக்கு ஒவ்வொரு பைட்லையுமே சிக்கன் பீசஸ் தான் தெரியுது. இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை சிக்கன் கிளி புரோட்டா கறி தோசை. சாஞ்சலிங்க ஆசம். ஸோ நான் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. ஸோ என் கூட வந்து ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு நான் வெளியில் வந்து இன்றைக்கி வந்து பேசலாம். ஓகே கரெக்டுங்க. ஸோ கடை இங்கே தான் இருக்குது, கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நின்று பேசிகிட்ருக்கோம். ஸோ நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கறி தோசை சாப்பிட்டேன், அப்புறம் வந்து இட்லி கோத்து சாப்பிட்டேன், அப்புறம் வந்து கில்மா பிரியாணி சாப்பிட்டேன், அப்புறம் வந்து கிளி புரோட்டா சாப்பிட்டேன், பெப்பர் சிக்கன் சாப்பிட்டேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து கிளி புரோட்டாவும் கறி தோசையும் டாப் நாச்சுங்க. ஸோ ஆசம். அதுக்கப்புறம் எனக்கு கொத்து இட்லி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ புதுசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்குங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்னால் ரிமெம்பர் பண்ண முடியலன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ கிளி புரோட்டா மாதிரியே வந்து கிளி மஷ்ரூமில் போடுறாங்க, தம் புரோட்டா போடுறாங்க, அப்புறம் கொத்து சப்பாத்தி போடுறாங்க, மட்டன்லேயும் போடுறாங்க, சிக்கன்லேயும் போடுறாங்க, அப்புறம் முட்டை கொத்து தோசை போடுறாங்க. இப்போ முட்டை கொத்தில் இட்லி போட்ட மாதிரி முட்டை கொத்து தோசை போடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து சிக்கன் கீமா ஸ்டஃப்டு புரோட்டா போடுறோன்னாங்க. ஸோ கீமா ஸ்டஃப்டு புரோட்டா மட்டும் நான் சாப்பிடல, ஏன்னா கிளி புரோட்டாவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா நான் சாப்பிட முடியாதுன்னு சாப்பிடல. ஸோ இந்த கடையோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இந்த கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் த நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் ஹரிபிரசாத் நாகரஜன் அண்ட் வித் மை டீம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கோயம்புத்தூர் ஒரிஜினல் சஃபிஷியல். டாடா.